வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம யூடியூப் சேனலில் ஒபிசிட்டி பற்றியும் உடல் எடையை குறைப்பது பற்றியும் சில பதிவுகள், அதற்கான உணவு பட்டியலிட்டு சில பதிவுகள் இருக்கும். என்னை சந்திப்பவர்களும் அடிக்கடி கேட்கறது அதான், சார் கொஞ்சம் வெயிட் குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க என்று. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சில பேர் பார்த்தோம்னா திடீர்னு ரொம்ப வெயிட் குறைஞ்சிருப்பாங்க. வெயிட் லாஸ் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தோம்னா நிறையா வெயிட் குறைஞ்சிருக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த திடீர் வெயிட் லாஸுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம், அப்படி திடீர்னு வெயிட் உடம்புல குறையுது நம்மளுக்கு என்ன, நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கான காரணங்களை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகுங்கிறதுனால தான் இந்த பதிவு. திடீர் உடல் இழப்புக்கு காரணம் என்ன? ரொம்ப பெரிய காரணம் என்ன பார்த்தோம்னா அது பட்டினி கிடப்பது. பெண்களின் பலர் குண்டாக இருக்கிறோம் என்று எண்ணி உடல் எடையை குறைக்க மருத்துவர் ஆலோசனையின்றியே இல்லை ஒரு நல்ல பர்சன் உணவு ஆலோசகர்களோட ஆலோசனை இல்லாமையே பட்டினி கிடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். முக்கியமாக காலை சாப்பாடு சாப்பிட்டா தான் நான் குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு காலை சாப்பாட்டை தவிர்த்துடுறாங்க. இது உடல் இழப்பு மட்டுமில்லை, எடை குறையிறது மட்டுமில்லை, பல நோய்களை கொண்டு வந்து சேர்க்குங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. சிலருக்கு பசி எடுக்காது, அவர்கள் எடை குறையும். போதிய சத்துணவு உண்ணாதவர்களுக்கும் எடை குறையும், பசி இல்லைனாலும் வெயிட் குறையுங்கிறாங்க. கவலை துக்கம் மன உளைச்சல் அதிகம் ஆட்பட்டு இருப்பவர்களுக்கு எடை குறையும். அடிக்கடி தூக்கம் கெட்டுப்போனால் ரெண்டுமே உடல் எடை குறையும். தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்து உணவு விழுங்கும்போது சிரமம் ஏற்பட்டு சரிவர உணவு உண்ண முடியாமல் போகும்போது உடல் எடை குறையும். ஜீரண பகுதியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலில் உடல் எடை தான் குறையும், பிறகு சரியாக ஜீரணமாகாமல் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் உடல் எடை குறைவது உடல் எடை குறைவதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயிற்றில் புண், அல்சர், பூச்சிகள் இருந்தாலும் உடல் எடை குறையும். வயிற்றில் கட்டிகள் அல்லது புற்றுநோய்க்கான கட்டிகள் இருந்தால் உடனே வெயிட் லாஸ் ஆகும். கணையம் கல்லீரல் இதில் அழற்சி ஏற்பட்டால் உடல் எடை குறையும். தைராய்டு பிரச்சனை உடல் எடை குறைய காரணமாக இருக்கும். இதயத்தின் இயக்கத்தில் ஏதாவது கோளாறு இருந்தாலும் உடல் எடை குறையும், அதுதான் பெரிய அறிகுறியாக தென்படும். சர்க்கரை நோய் வந்திருப்பது உடல் மெலிவதை வைத்து ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். இரத்தத்தில் பிரச்சனை, காச நோய் அடிபடுவது, நாள்பட்ட மலேரியா, நாளமில்லா சுரப்பி தொடர்பான பிரச்சனைகள் உடலில் எடையை குறைக்கும். அதிகமாக குடிப்பவர்கள், புகைப்பிடிப்பவர்களுக்கு உடல் எடை குறைவது தவிர்க்க முடியாமல் போகும். இது இல்லாமல் சில பேருக்கு பிடிக்காத வாசனை, ருசி இல்லாத உணவுகள், சில ஊவாத உணவுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிடிக்காத உணவுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் உடல் எடை குறையும்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையால் தான் உடல் எடை குறைந்தது என்ன, எப்படி நம்ம அதை பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன ஒரு கேள்வி கேட்டோம்னா, பசிக்கிறது நன்றாகவே சாப்பிடுகிறோம், ஆனால் உடல் எடை குறைகிறது என்றால் அது சர்க்கரை நோயாகவோ கணையத்தில் பிரச்சனையாகவோ இருக்கலாம். அதனால் உடனே ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அடிக்கடி காய்ச்சல் வருகிறது, கூடவே தொடர்ந்து இருமல் வருகிறது, சிலருக்கு எச்சிலில் ரத்தம் கலந்து வருகிறது என்றால் அது டிபியாக கூட இருக்கலாம், ஒரு செக்கப் பண்ணி பார்த்துக்கிறதுல தப்பில்லை. குழந்தைகள் மெலிந்து இழைத்து கொண்டே போனால் போதிய ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்ற அர்த்தம், உடனே சத்தான உணவுகள் கொடுத்து பாருங்கள், எடை நார்மலுக்கு வரும் என்று சொல்கிறாங்க. சரி, அப்படி எடை ரொம்ப குறையுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா என்ன, கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கான சில வழிகள் சொல்லுவோம். சத்தான உணவு, தானியங்கள், நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பால், முட்டை, தயிர், கொண்டைக்கடலை, பழங்கள், பேரிச்சம், ஆப்பிள், இவையாவும் உடல் எடையே குறைவாக குறைவதை தடுக்கும் சக்தி கொண்டவை. உடற்பயிற்சிங்கிறதும் உடல் எடையை குறைப்பதற்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். அது 30 நிமிடம் நடைப்பயிற்சி, 45 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது ஜாகிங், தியானம், மூச்சு பயிற்சி, இவை உடல் எடை குறைவை தடுக்கும் அருமருந்துகள்னு சொல்கிறாங்க.
உங்கள் உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் எடை குறைவதை தடுப்பது எளிது. மனக்கவலை, பரபரப்பான வேலை, உறக்கமின்மை இவற்றை தவிர்க்க பாருங்கள். உடல் எடை குறைவதை தடுத்து விடலாம் என்று சொல்கிறாங்க. அதனால் இந்த உடல் எடை குறைவதும் சில நேரங்களில் நமக்கு ஒரு அலாரம் அடிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான மருத்துவத்தை, நல்ல மருத்துவத்தை நாட வேண்டும். வாழ்க வளமுடன்.